हेलो फ्रेंड्स वेलकम बैक टू माय चैनल मलिका फूड एंड आर्ट वीडियो போறதுக்கு முன்னாடி என்னோட சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிடுங்க இன்னைக்கு நம்ம என்ன ரெசிபி பார்க்க போறோம் வாழைப்பூ குணுக்குங்க இது ஒரு ஸ்நாக் ரெசிபி இப்போ வாங்க எப்படி செய்யலாம்ன்றதை பார்க்கலாம் இப்போ வீடியோக்குள்ள போலாமா வாழைப்பூ குணுக்குக்கு என்னென்ன பொருட்கள் தேவைன்றதை இப்போ உங்களுக்கு காட்டிடுறேன் வாழைப்பூவை பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேங்க உப்பும் மஞ்சள் பொடியும் போட்டு தண்ணியில் கலந்து வச்சுருக்கேன் அப்போ தான் கருக்காமல் இருக்கும் கடலைப்பருப்பு பாசி பருப்பு தோரம்பருப்பு இது மூணுத்தையும் நல்லா ஊற வச்சுருக்கேங்க இதை அலம்பி நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடணும் அடுத்ததாக ஒரு வெங்காயம் ரெண்டு பச்சை மிளகாய் கருவேப்பிள்ளை இது எல்லாத்தையும் நம்ம அரைச்சி சேர்த்து எடுத்துகிட்டு வந்து உங்களுக்கு காட்டுறேங்க இப்போ வாங்க எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம் இப்போ பாருங்கள் பருப்பு வகைகளை எல்லாத்தையும் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன் இப்போ வெங்காயம் பச்சை மிளகாய் கருவேப்பிள்ளை அதோடு சேர்த்துடுறேங்க ஒருவேளை உங்களுக்கு காரம் அதிகமாக வேணும்னா நீங்கள் காரப்பொடி சேர்த்துக்கலாம் குணுக்குன்றது வந்து குட்டி குட்டியாக போடுறது தாங்க குணுக்குன்னு சொல்லுவாங்க இதுக்கு ஒரு பழமொழியே இருக்குங்க தட்டி போட்டால் வடை தட்டாமல் போட்டால் குணுக்குன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி நான் குட்டி குட்டியாக தட்டாமல் போட போகிறேங்க அடுத்ததாக வாழைப்பூவை தண்ணியிலேருந்து நல்லா வடிகட்டி நம்ம மாவில் சேர்க்க போகிறோங்க நம்ம தண்ணியோட மாவில் ஆட் பண்ணோன்னா ரொம்ப தண்ணியாகிடும் நம்ம அப்புறம் பொரிக்கிறச்ச எண்ணெய் நல்லா குடிக்குங்க அதனால நல்லா தண்ணியை ஈர்த்துட்டு நம்ம வாழைப்பூவை வந்து மாவில் ஆட் பண்ணலாம் இப்போ பாருங்கள் வாழைப்பூவை நல்லா ஈர்த்துட்டேங்க தண்ணி இல்லாத ஈர்த்துட்டேன் இப்போ வந்து மாவில் கலந்து நல்லா பிசையலாங்க பிசைஞ்சிட்டு அதுக்கப்புறமா நம்ம எண்ணெயில் பொரிக்க வேண்டியது தான் அரை ஸ்பூன் அளவுக்கு சீரகம் ஆட் பண்ணிடலாம் தேவையான அளவு பெருங்காயத்தையும் சேர்த்துடலாங்க எல்லாத்தையும் கலந்தாச்சு இனிமேல் நல்லா பிசைஞ்சு எண்ணெயில் பொரிச்செடுக்க வேண்டியது தான் எண்ணெயும் எலுப்பச்சட்டியில் விட்டாச்சு நல்லா சூடாயிடுத்துங்க குட்டி குட்டியாக அழகாக குணுக்க போட்டு எடுக்க வேண்டியது தாங்க அவ்வளோதாங்க ரொம்பவே ஈஸியான ஹெல்த்தியான வாழைப்பூ குணுக்கு இன்னும் கொஞ்சம் நேரத்தில் ரெடி ஆகிடும் மழை சீசன் வேறு ஸ்டார்ட் ஆகிடுதுங்க இனிமேல் சுட சுட ஸ்நாக்ஸ் வீட்டில் நம்ம அடிக்கடி செஞ்சு சாப்பிட்லாம் அதுவும் ஹெல்த்தியாக சாப்பிட்லாங்க அவ்வளோதாங்க குணுக்கு ரெடி ஆகிட்டு இனிமே சாப்பிட வேண்டியது தான் நீங்களும் இந்த ரெசிபியை மறக்காமல் ட்ரை பண்ணுங்கள் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் அப்போ மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் என்னோடய சேனலை நீங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ